ஒரே பதில் தான், ஒண்ணுதான், ஒரே விஷயம் தான். லைக் நம்ம லைஃப்ல நம்ம என்னத்த கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், மேபி எங்க அம்மா அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன் அப்படிங்கறதும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன், மை மதர் இஸ் ஆல்வேஸ் மை ரோல் மாடல். நான் சொன்ன விஷயம் தான், அம்மா வந்து குட் ஆர் பேட், அவங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் தான் லைஃப்ல. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு இண்டிபெண்டன்டான ஸ்ட்ராங் உமனா இருக்கேன்னா அந்த சில இன்சிடென்ட்ஸ் தான் என்ன இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு எப்போதுமே நான் அம்மாவுக்கு ஒரு டைம் சொல்லுவேன். ஏன்னா மேபி அந்த டைம் எனக்கு அது ரொம்ப பாதிப்பா இருந்தாலும் இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் உமனா இருக்கேன்னா கண்டிப்பா மை மதர் இஸ் அ ரோல் மாடல். இதை வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது, ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நம்ம இருக்கிறப்ப நம்மளுக்கு தான் அந்த விஷயம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியும். எப்படிங்க இருக்கு பாக்குறதுக்கு, எங்கெல்லாம் பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கு, பைத்தியகரமா தெரியுதா? எழுதி ஒட்டி வச்சோ, எது சொன்னாலும் இவனுங்கெல்லாம் கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் வந்து சரி, நம்ம மலேசியா கான்டெஸ்டன்ட் ரொம்ப எதுவும் பேச வேணாம், இங்கேருந்து ஒரு பெரிய தொலைக்காட்சிக்கு போயிருக்காங்க, நல்லதோ கெட்டதோ நம்மளால முடிஞ்ச ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு இருந்தா, ஒட்டு மொத்த மலேசியா மானத்தையும் வாங்கியாச்சு, டோட்டல் காலி. அங்க போயிட்டு நம்ம போலீஸ்காரரை வேற அவமானப்படுத்திருக்காங்க. ஏங்க, நாடியாவோட குடும்பத்தார் அவர்கள் வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. நானே தேம்பி தேம்பி அது இழுத்துக்குச்சு, ஒரு சைட்ல அப்படியே வாங்கிடுச்சு, அந்த அளவுக்கு இமோஷனா இருந்துச்சு கதை. செம்ம. இதுல குறிப்பா ரெண்டு மூணு ஹைலைட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது மலேசியாலயும் சரி உலகத்துல எங்க இருந்தாலும் 18 வயசு கீழே வேலை கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங். கோபி டேம்ல மங்கு கழுவுனீங்களோ, ஹோட்டல்ல 15 வயசுல ஹவுஸ் கீப்பிங். அப்ப போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்குறப்ப வந்து அம்மா வேடிக்கை பார்த்தது 15 வயசு கீழே. அப்ப அதாவது வந்து ஒரு 13-12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து அவங்க அம்மா மணிக்கு அடிச்சிருக்காங்க. எங்கெங்க அண்டர் ஏஜ், அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. நம்ம மலேசியா போலீஸ் அந்த அளவுக்கு கீழ்த்தனமா போக மாட்டேங்களா? நம்மளும் தான் ஸ்கூல் டைம்ல வந்து எங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க பாலை போலீஸ்க்கு, அந்த டைம்ல சும்மா ஆராத்து வேலை பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு கறிப்பாப்பு மின்னல் ஓட்டலாம் கொடுத்து சகல மரியாதை ஆம்பளை பண்ணிங்க, எங்களையே அவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி பொன்தேங்க ஸ்கூல்ல புடிப்பட்டா கூட அவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணிட்டு வீட்டு வரைக்கும் போய் விட்டுட்டு வருவாங்க? அப்படிலாம் செஞ்சா கூட எப்படி உங்களை மட்டும் அடிச்சிருக்காங்க, பெரிய கேஸ்ல மாட்டிட்டீங்களோ, இன்னும் பெரிய ஜனாயில மாட்டிருக்கீங்க. அதனாலதான் அக்கா வந்து அம்மா மண்ணுக்கு அடிக்கிற வரைக்கும் அம்மா பேசாம இருந்திருக்கீங்க அங்கிட்டு ஒன்னு. அப்புறம் இந்த புகழ் எல்லாமே சாங்காக சாங்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கேன். அக்காவுக்கு இது மரண்டாங்க போல, சாங் அண்ணன் வந்து நம்ம ஏரியால உள்ளவர் தான், அவரு பியூர் சைனீஸ்லாம் இல்ல, அவர் பேர் வந்து அஃபாட்னு சொன்னாதான் தெரியும். என் நண்பர் கூட ஒரே ஸ்கூல் படிச்சவர், அவர் வந்து ட்வின் பிரதர்ஸ், அவர் வந்து சிண்டியன், நல்லா சரளமா தமிழ் பேசுவார், அதோ செந்தமிழ் சும்மா சூப்பரா பேசுவார். சோ இது எதுக்கு சொல்றேன்னா வந்து டவுன் கிரேட் பண்றதுக்கு இல்ல, நான் மானத்தை வாங்கிட்டேங்க. வெளியாள்கிட்ட பூ சுத்தலாம், கதை தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட பூ சுத்தலாம், அப்ப எப்படி அது எப்படி இந்தியா கான்டெஸ்டனுக்குலாம் வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க, ஆனா நம்ம மலேசியா கான்டெஸ்டனுக்கு மட்டும் ஒன்னு அப்பா சரியில்லாம இருக்கிறாங்க, இல்ல அம்மா சரியில்லாம இருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல உங்களுக்கு பெத்த டைம் தான் சரியில்லை. போயிட்டு நல்ல வகையில கேம் விளாண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பாய்ச்சி ஜெயிச்சிட்டு வாங்கினா இதெல்லாம் ஒரு கேவல கட்ட ஸ்ட்ராட்டஜியா? என்னதான் ஒரு தாய் கெட்டவளா இருந்தாலும் ஒரு தகப்பன் கெட்டவனா இருந்தாலும் இந்த மாதிரி இது பண்ணலாமா? ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு. ஒரு ஒரு போட்டிக்காக எவ்வளவு கேவலமா போகலாமோ அவ்வளவு கேவலமா போகலாம்.
என்னால் ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா வந்து போலீஸ்காரர்கள் அடிக்கிறப்ப வந்து அவங்க அம்மா பாத்துக்கிருந்தாங்க பாருங்க, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து போலீஸ்காரங்க, மலேசியா போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க. வாங்க நிக்கிறேன் இங்க காப்போட. நன்றி, வணக்கம். ஓகே, அந்த நெகட்டிவிட்டிக்கு என்ன சொல்றீங்க? அச்சோ நீங்க வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு ஒரே விஷயம், அந்த நெகட்டிவிட்டிக்கு வந்து ஒரே பதில் தான், ஒண்ணுதான், ஒரே விஷயம் தான். லைக் நம்ம லைஃப்ல நம்ம என்னத்த கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், மேபி எங்க அம்மா அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன் அப்படிங்கறதும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன், மை மதர் இஸ் ஆல்வேஸ் மை ரோல் மாடல். நான் சொன்ன விஷயம் தான், அம்மா வந்து குட் ஆர் பேட் அவங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் தான் லைஃப்ல. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு இண்டிபெண்டன்டான ஸ்ட்ராங் உமனா இருக்கேனா, அந்த சில இன்சிடென்ட்ஸ் தான் என்ன இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு எப்போதுமே நான் அம்மாவுக்கு ஒரு டைம் சொல்லுவேன். ஏன்னா மேபி அந்த டைம் எனக்கு அது ரொம்ப பாதிப்பா இருந்தாலும் இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் உமனா இருக்கேன்னா கண்டிப்பா மை மதர் இஸ் அ ரோல் மாடல். இதை வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது, ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நம்ம இருக்கிறப்ப நம்மளுக்கு தான் அந்த விஷயம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியும். ஹெல்தியான ஒரு கேமே கிடையாது அவர் விளையாடுறது. நிறைய பேரோட இமோஷனல் கூட வந்து விளையாண்டு ஒரு விஷயம் பண்றாரு. கண்டிப்பா அபிஷேக் இல்லைன்னா அந்த கேம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனான கேமா இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தப்ப கூட வந்து லைக் சீரியஸா இந்த மாதிரி அளவுக்கு அவர் வந்து ஆக்சுவலி வந்து இந்த டைம்ல நான் அந்த இடத்துல இருந்திருந்தா வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி போயிட்டு ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு யாரு கம்ஃபர்டபுளோ அவங்க கிட்டதான் பேசுவாங்க. பிக் பாஸே நிறைய வாட்டி சொல்லுவாங்க, பாவனி உங்க மைக்க சரியா போடுங்க. ஸ்ட்ராட்டஜி பேசி வச்சுக்கிட்டவங்களே அவங்க அவங்களுக்குள்ளதான், பட் அவங்களுக்குள்ளேயே அதை உடச்சுக்கிட்டப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த டைம்ல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியும், லைக் ராஜு வந்து இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன், பட் சம் டைம் போல்டான ஒரு லேடி கரெக்டான இடத்துல வந்து லைக் டக்குன்னு அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அந்த இடத்துல பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்றத விட இது சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ப்ரோமோ இது ப்ரோமோல வரும் என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு